ஹலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். ஸ்காட்லாண்டிலிருந்து ஒரு டீம் புறப்பட்டது. அந்த டீமை வந்து தலைமையாக எடுத்துட்டு புறப்பட்ட ஒரு மனிதர் ராபர்ட் மொரே மெச்சேன். அவரோடு கூட ஒரு டீம், ஒரு நான்கு பேர் போகிறாங்க. இந்த ராபர்ட் மொரே மெச்சேன் எப்படிப்பட்டவர்னா, ஸ்காட்லாண்டில் ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு இளைஞன், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு மனிதன், சிறந்த பைபிள் காலேஜ் நல்லா படிச்சிருக்கார், நல்ல படிப்பு படிச்சிருக்கா, நல்ல பைபிள்களும் படிச்சிருக்காரு. எடின்பரோ யூனிவர்சிட்டியில் வந்து நல்ல ஒரு சிறப்பு பெற்ற மகன், நிறைய பரிசுகளை பெற்றிருக்கிறாரு, நல்ல பெயர் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்காட்லாண்டில் ஒரு பிரசங்கியாக இருக்கிறார், அதாவது ஒரு ஊழியர் போதகர். அவர் ஒரு சொல்கிறார், நான் பரிசுத்தாவியனால் முற்று நிரப்பப்பட்டிருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிக்கிறதுக்கும் அதிகமான நேரத்தை ஜபத்தில் செலவிடுறதுக்கும் பாவத்திற்கு எதிராக என் ஆத்மா பரிசுத்தத்தை பாதுகாக்கிறதுக்கும் மிகுந்த விழிப்புடையவனாக இருக்கேன் அப்படின்னா, அவர் என்னன்னா, ஆவி நிறைவை விரும்புகிற ஒரு மனுஷன், ஆவி நிறைவை விரும்புகிற ஒரு மனுஷன், ஆவி நிறைவுள்ளவராகவே வாழ்ந்தார். அதனால தான் தன்னோடு கூட ஒரு டீமை கூட்டிட்டு ஸ்காட்லாண்டிலிருந்து பாலைவனத்தை நோக்கி போகிறார். எந்த பக்கம், பாலஸ்தீனா பாலைவனத்தை நோக்கி போகிறார். ஏன் போகிறார் அப்படின்னு சொன்னால், பாலைவனங்களில் யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து யூத வம்ச வழியில் வந்திருந்தாலும் அவங்க மோசேயினுடைய பிரமாணங்களை, நியாயப்பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ள ஒழிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை அநேகர் அக்செப்ட் பண்ணிக்கல. சில யூதர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, சில யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. இவர் கள்ளத்தீர்க்க தரிசின்னு சொன்னாங்க, சிலர் தேவனுடைய தீர்க்கதரிசின்னு சொன்னால், சிலர் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் இவருக்குள்ள ஒரு ஆதங்கம் என்னன்னா, பாலஸ்தீனாவில் போய் யூதர்களுக்கு போய் என்ன பண்ணணும், நம்ம கட்டாயமாக சுவிசேஷத்தை சொல்லணும், ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி தன் நண்பர்களை அழைத்து கொண்டு போனார். போகும்போது அந்த பிரயாணம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பாலைவனத்துக்குள்ளே போகும்போது மிகுந்த டயர்டானாங்க. அந்த வெயில் தாழ முடியல, உடல் பலவீனப்பட்டது. இருந்தாலும் தேவனுடைய அந்த பணியை செய்வதற்கு உற்சாகமாய் செயல்பட்டார்கள். அவரும் நல்லா செயல்பட்டார். நற்செய்தியை சொன்னார். வேதத்தின் அடிப்படையிலிருந்து, சரித்திர பின்னணியிலிருந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார். அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. பாலஸ்தீனர் யூதர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஐரோப்பியை தாண்டி பார்த்தா, எங்கே பார்த்தாலும் ஒட்டகம், கழுதை, இப்படி தான் இருந்துச்சு. அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை ஆதாரங்களோடு, வேத ஆதாரங்களோடு, தீர்க்க தரிசன ஆதாரங்களோடு எடுத்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார். அந்த பிரயாணம் அவர்களுக்கு ஒரு நல்ல பிரயாணமாக இருந்தது. அந்த பிரயாணத்தில் அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் மன மகிழ்ச்சியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்து ஸ்காட்லாண்டில் யூதர்களை ரட்சிப்பை குறித்து விளக்கி சொல்லி மகிழ்ந்தார்கள். அல்லேலூயா. பாருங்கள், என் அன்புதேவனுடைய பிள்ளையே, என்னுடைய ஊழியத்தை ஒரு சவாலோடு கூட செய்த மனிதன். எல்லாம் இருக்குது அவருக்கு, எல்லா வாய்ப்புகளும், நல்ல பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் யூதர்கள் மேலே, பாலைவனத்தில் இருக்க யூதர்கள் மேலே ஒரு தாக்கம், ஒரு பாரம் கொண்டு போய் சொல்லி அந்த ஆதாரங்களோடு சுவிசேஷ சுழற்சிப்பு நடத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே அறிந்திருக்கிறோம், எத்தனை பேர் அறியாமல் இருக்கிறாங்க. நம்மால் இயன்ற மட்டும் எதாகிலும் ஒன்று செய்வோம், கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ராபர்ட் மொரே மெச்சேனுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வம்சத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்களும் எவைகளாகியும் ஆண்டு எதையாகிலும் உமக்கண்டு எழும்பி செய்யும் ஆண்டுகிறேன். பார்க்குற குடும்பங்களுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட உணர்வும் தாக்கத்தை உண்டு பண்ணுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நானும் எதையாகிலும் உமக்கண்டு செய்யணுமே, எதையாகிலும் உமக்கண்டு சாதிக்கணுமே. கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவன் காட் பிளஸ் யூ. பை பை.